இன்னைக்கு வந்துட்டு ஒரு குட்டி வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு வ்ளாக் தான். நாங்க எங்க இருக்கோம்னா திருப்பூர்லேருந்து மங்களத்துலேருந்து சோமனூர் அந்த வழியில தான் நாங்க இப்ப இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு பர்த்டே, சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நான் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கோயில் பேர் என்னன்னா வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த கோயில் வந்து இங்கே மங்களத்தில் வந்து ஃபேமஸு. நாங்கள் அங்கே இவங்க முன்னாடியே இவங்க வந்திருக்காங்களாமா, நான் தான் வந்ததில்லை. சரி நம்ம அங்கே போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் பாரப்பாளையத்துலேருந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நான் போயிட்டு உங்களுக்கு கோயிலில் சுற்றி காமிக்கிறேன். பாருங்கள் இந்த இடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கிராமம் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு இங்கே திருப்பூர் மாதிரியே தெரியல. ஏதோ அங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் ஈவினிங் டைம் வந்திருக்கோம். நல்லாயிருக்கு பார்க்கவே. பாருங்கள் இந்த மரத்தில் ஃபுல்லாக கிளி தான் அடையுது. சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்கு. ஆமாங்க கிளி தாங்க, கிளியும் இருக்கு வேற பறவையும் இருக்கு. நாங்கள் இப்போ வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கிளம்புறப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாயந்தரமாக தான் போனோம். அங்கே இருட்டாயிடுச்சு, அதனால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. அந்த கோயில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்னா ஃபஸ்ட்லேயே மங்களம் போயிட்டு மங்களத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் இருக்குது அந்த கோயில். நான் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அவங்க வந்துட்டு ஏற்கனவே போயிருக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஆனால் லேடிஸ் போகக்கூடாதாம்மா. நான் வெளியில் இருந்தேன், அவங்க மட்டும் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு ரெண்டையும் சேர்ந்து சாமி கும்பிட்டு அப்புறம் வந்தோம். அதனால் அந்த இருட்டாயிடுச்சா ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. ரோடும் பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பூரில் எல்லா சைடுமே நோண்டி போடுறாங்க ரோடு தண்ணி அந்த குழாய்க்காக. அதனால் ரோடும் சரியில்லை. அதனால் நாங்கள் வீடியோ எதுவும் எடுக்கல, வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் பர்த்டே ஸ்பெஷல் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு கேக் வெட்டுறதெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது. நான் சொல்லி தான் அவங்க நீ பர்த்டேனே அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை ரொம்ப இது பண்ணலை. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, சரி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு மட்டும் வந்தோம். இருட்டாயிடுச்சு, இல்லைனா வந்துட்டு நிறைய வீடியோ எடுத்துருக்கலாம். அந்த அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி நல்லா பசுமையாக இருந்தது. அந்த சைடு ஃபுல்லாக அந்த தறி தான், அப்படியே ரெண்டு பக்கமும் அந்த தறி ஓட்டுற சவுண்டு தான் கேட்குது. நல்லா இருந்தது அந்த ஏரியாலாம் உள்ளே போனப்போ. கண்டிப்பாக இன்னொரு டைம் போகிறப்ப இப்போ நல்லா பகலில் போய் உங்களுக்கு அதெல்லாம் நான் காமிக்கிறேன். அவ்வளோதான் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.